அந்த ஏரியாலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார ஸ்கூலு, அங்கே வந்து என்னை சேர்த்தாங்க. சேர்த்து எனக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. எக்ஸாமினேஷன் வந்தது. அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி 120 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுன்னு சொல்லி என்கிட்ட கையில் கொடுத்தாங்க. எனக்கு டெஃபினட்டாக தெரியும் நான் எழுதுனா பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு, பாஸ் ஆக மாட்டேன். ஸோ இவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க, இது எப்படி போய் நான் கட்டுறதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நைட்டு சாப்பிட்ட பிறகு யாருக்கும் தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். பெங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு 10:30 நினைக்கிறேன் ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்குது. எங்கே போகுது அந்த ட்ரெயின்னு கேட்டேன். தமிழ்நாடு போகுது, மட்ராஸுக்கு போகுதுன்னு சொன்னேன். அங்கே டிக்கெட் வாங்கி அந்த ட்ரெயினில் ஏறி படுத்தேன். எனக்கு தெரியலை. காலையில் வந்து மட்ராஸுக்கு செயின் ட்ரெயின் வந்திருக்கு, எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க, நானும் இறங்கியிருந்தேன். டிக்கெட் கலெக்டரும் டிக்கெட் கேட்டுட்ருக்காங்க அந்த கேட்டில். நான் வந்து பேக்கெட்லாம் பார்க்குறேன், டிக்கெட் இல்லை, டிக்கெட் எங்கேயோ வந்து விட்டுட்டேன் நான். நான் வந்து இல்லைங்க, டிக்கெட் எங்கேயோ தான் வந்து விட்டுட்டேன், டிக்கெட் இல்லை. பக்கம் வந்து தமிழுக்கு வந்து தெரியாது, கன்னடத்துலேயே வந்து நான் பேசினேன். அவர் கொஞ்சம் சைடில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் போன பிறகு இருந்து ஃபுல் கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் அப்படியே காலியாக இருக்குது. ஒரு 5-6 கூலிங்க இப்போ இந்த போர்ட்டர்ஸ் வந்து அங்கங்கே போயிட்டுருக்காங்க. என்னாச்சு டிக்கெட்டு? நீ டிக்கெட்டே வாங்கலை? இல்லைங்க, நான் டிக்கெட் வாங்கினேன், எங்கேயோ வந்து தொலைச்சிட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட் கலெக்டர் கேட்கவே இல்லை. இல்லை, நீ வந்து டிக்கெட் வாங்கணும், அதுக்கு ஃபைனும் கட்டணும், அப்போ தான் வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. நான் வாங்கினேன்னு சொல்லி அழாத குறை. அப்போ வந்து அந்த 5 பேர் இந்த கூலியாளன் அங்கே வந்துட்டாங்க. வந்து என்னை பார்த்து, என்னங்க இந்த பையன் மூஞ்சி பார்த்தா தெரியலையா அவ்வளோ சொல்கிறாங்க, என்னங்க பெருசு அவங்க ஃபைன் போட்டு என்ன விட்டு ஓகே, அவங்க பணம் இல்லை, டிக்கெட் கொடுக்க சொன்னவங்க ஜெயிலுக்காக போட போகிறீங்க, நாம கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்டு பணம் எடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, எங்கிட்ட பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி என் பாக்கெட்டில் எடுத்துருந்த பணத்தை காட்டி, எங்கிட்ட இருக்கு, நான் டிக்கெட் நான் வந்து எடுத்திருக்கேங்க, நான் விட்டுட்டேன்னு சொன்ன பிறகுதான் அந்த பணத்தை பார்த்து டிக்கெட் கலெக்டர் உன்னை நம்புறப்பா நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. அந்த டிக்கெட் கலெக்டர் உற்றார் இல்லை, உறவும் இல்லை, யார் தெரிஞ்சவங்க இல்லை, பார்த்தவங்க இல்லை, அந்த 5 கூலி ஆளுங்க எனக்காக பணம் கொடுக்க வந்தவங்க அப்படியே பின்னால் நிற்கிறாங்க. டிக்கெட் வந்து கேட்டு டிக்கெட் வாங்கலன்னு தெரியாமல் என்னை நம்பி உள்ளே விட்டாங்க. அந்த மண்ணில் நான் காலை வச்சேன். நம்பிக்கை பாலச்சந்தர் சார், அந்த ரஜினிகாந்த் அந்த பேரை வந்து 4 வருஷம் வந்துட்டு அந்த ரஜினிகாந்தம் நிறைய புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரஜினிகாந்தங்க பேர் வந்து அவருக்கு இதயத்துக்கு ரொம்ப கிட்டே இருந்த பேர், ரொம்ப விரும்பின பேர் அது. அந்த பேர் யாருக்கு வைக்கணும், யாருக்கு வைக்கணும், நல்ல ஒரு நடிகனாக இருந்தால் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பிக்கையோடு அந்த பேர் எனக்கு வச்சாங்க. அவருடைய நம்பிக்கை வீணாகலை. கலைஞானம் சார், யாருமே வந்து ஒரு ஹீரோவாக போட்டீங்களே, நீ வந்து கம்ப்யூட்டர் நீ வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுவ, வீடு கீடு என்ன இருக்கோ அதெல்லாம் சின்ன தொலைஞ்சு போயிடும், போடாத அப்படின்னு கலைஞானம் சொன்னால் கூட என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை ஹீரோவை வச்சு படம் ஆக்கினாங்க, படம் பெரிய ஹிட் ஆச்சு. அவங்க நம்பிக்கையும் வீணு போகலை. அதுக்கப்புறம் இது வரைக்கும் சரியா 160 படம், சரியா 120-130 ப்ரொடியூசர்ஸ் ரஜினி மேலே வந்து பணம் கட்டினா படம் போட்டா லாஸ் ஆகாது அப்படி நம்பிக்கையில பணம் போட்டாங்க. அவங்க நம்பிக்கையும் வீணு போகல. ஆக நீங்களும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய அந்த